மீண்டும் ஒரு செய்தி உருவாளருக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதல் செய்தியாக ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை பற்றி ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதை பற்றி கபீஷ், ராகுல் காந்தியுடைய அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கு? இனிமே ராகுல் காந்தியோட எதிர்காலம் இப்போ என்னவாகும்? ராகுல் காந்தி அவர்களுக்கு மோடி அப்படிங்கிற சமூகத்தை குறித்து அவர் பேசின ஒரு சர்ச்சையினால 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் அவரோட எம்பி பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் வந்து குஜராத் நீதிமன்றத்துக்கு போனார். அங்கேயும் வந்து அவரோட மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவருடைய மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 3 நீதிபதிகள் அமர்வுள்ள இந்த விசாரணை வந்திருக்கு. பிஆர் கவாய், நரசிம்மா, சஞ்சய் கிஷன் கவுல் அவங்க முன்னிலையில் தான் இந்த விசாரணை வந்திருக்குது. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த விசாரணை வந்து நடைபெற்றிருக்குது. விசாரணையில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதற்கு இப்படி வந்து ஒரு அதிகபட்ச தண்டனை வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்துருக்கிறீங்க? அவர் ஒரு நாள் வந்து கம்மியாக கொடுத்துருந்தா கூட அவரோட எம்பி பதவி வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது. இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தது எதற்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை விட்டுட்டு அந்த யார் தண்டனை கொடுத்தாரோ அந்த நீதிபதி வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து இவருடைய தண்டனைக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அந்த இது வந்து ரத்து செய்யலை, இடைக்கால தடை விதிச்சுட்டு இவருடைய எம்பி பதவி இப்போதைக்கு தொடருது. ஒழுங்கால கூட்டத்தொடர்லையும் அவர் கலந்துக்கிறதுக்கான ஒரு நடைமுறைகளையும் நீதிபதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா இப்போ தகவல். ஆக்சுவலாக அந்த கேஸே ரொம்ப பெக்குலியரான கேஸா. இவர் பேசினது வந்து கர்நாடகாவில் பேசுறாரு, வழக்கு போட்டவர் வந்து டெல்லிக்காரு, ஆனால் வழக்கு நடந்துனது சூரத், குஜராத். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரிமினல் டெஃபர்மேஷன் கேஸ் தான். கிரிமினல் டெஃபர்மேஷன் போது யார் அஃபெக்டட் பார்ட்டியோ, ஒரு இண்டிவிஜுவல் தானே அஃபெக்டட். இப்போ அது வந்து இதில் எதை யாரை குறிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நரேந்திர மோடியை தான் இவர் சொல்கிறாரு. அப்படி என்ன சொன்னார்னா, மோடி, நீரவ் மோடி, அதுக்கப்புறம் இன்னொரு மோடி, லலித் மோடி, இப்படி மோடி என்று முடியும் பெயர்களில் உள்ளவர்களாம் ஏன் திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தான். அப்போது லலித் மோடி போட்டிருக்கணும், ஏன்னா நீரவ் மோடி போட்டிருக்கணும், இல்லைன்னா நரேந்திர மோடி போட்டிருக்கணும். இந்த 3 பேரும் போடல, ஏன்னா அவரை தான் இது கிரிமினல் டெஃபர்மேஷன். ஸோ இந்த கேஸே ஒரு குழப்பமான கேஸு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது நியோமேக்ஸ். நியோமேக்ஸ் வந்து தமிழக மக்கள்கிட்ட ரொம்ப அந்த கேஸோட டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அவர் பெரிய ஸ்கேமாக ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. அதில் என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன? நியோமேக்ஸில் வந்து யார் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து புகார் மனு அளிப்பதற்காகவே ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நிறுவியிருக்காங்க. மேக்லினா ஐடன் அப்படிங்கிற காவல்துறை கண்காணிப்பாளரே டைரெக்டாக போயிட்டு, பொருளாதார குற்றவியல் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளரே டைரெக்டாக போய் மனு வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன இதில் கொடுமைன்னா, வெறும் 30 பேர் தான் மனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் சொல்லப்படுற இது வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இல்லை, இதில் நியோமேக்ஸை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, மேபி இஃப் ஐ எம் ராங் யூ கரெக்ட், பாதிக்கப்பட்டவர்களாம் பெரும்பாலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு பள்ளி தொடர்பாக இல்லை அரசு ஊழியர்களும் தான். இவங்க நேரடியாக போக மாட்டாங்க. இல்லை, இதில் இன்னொரு விஷயம், அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சிலர் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கையில் ஏன் இவ்வளோ பேர் கம்மியாக வந்திருக்காங்கன்னு கேட்கல, இந்த முகாம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே வந்துட்டு நியோமேக்ஸ் சார்பில் அங்கேருந்த தனியார் விடுதிகளில் ஹோட்டல்ஸில் வந்துட்டு யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கவங்க புகார் வர்றாங்களோ அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் ரிட்டர்ன் வராது, ஓகே, ஸோ நீங்கள் வந்து புகார் கொடுக்காமல் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களே கூப்பிட்டு பேசி, அவங்களோட பேசி, இல்லை பேசினதாவோ இல்லை மிரட்டினதாவோ கூட எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஓகே, அந்த மாதிரி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்ட பொருளாதார குற்றவியல் பிரிவு ஆய்வாளர் நாகலட்சுமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டத்திலேருந்து 30 பேர் இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க. மதுரையில் நடத்தின முகாமில் ஒரு 35 பேர் கொடுத்துருக்காங்க. யாராக இருந்தாலும் இது தைரியமாக வாங்க. இதுவரைக்கும் இதில் என்னென்னா முதலீடு செஞ்சுருக்கிறது 50 லட்சம் வரை அது 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் வந்துட்டு நீங்களாம் முன் வந்து கொடுத்தா தான் இதை வந்து நாங்கள் பண்ண முடியுமே தவிர நீங்கள் பயந்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு எப்படி ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கோ அதே மாதிரி நம்ம ஓபி ரவீந்திரநாத்துக்கும் ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட் கபீஷ்? ரவீந்திரநாத் அவர்கள் 2019 வெற்றி பெற்றது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஜூலை 6ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. இந்த தீர்ப்பு வந்துட்டு எதுனா, அவரோட பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சொத்து மதிப்பு, கடன் மதிப்பு, அவரோட பொறுப்பு, அதுக்கடுத்து வந்து
அவரோட வருமானம் இதெல்லாம் வந்து கரெக்டாக காட்டல, டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா, டிஸ்க்ளோ ஒழுங்காக காட்டாததுனால. இவன் அது போக வந்துட்டு அந்த நேரத்தில் பயங்கரமாக பணம் வந்து அந்த ஓட்டுக்காக கொடுக்கப்படுற பணமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியை சேர்ந்த மிலானி என்பவர் தான் இந்த ஓட்டர் தான், அவர் அவர் தான் கேஸே போடுறாரு. அதன் அடிப்படையில் இந்த இது வந்துட்டு அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இன்று அது வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வந்தப்போ அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த தண்டனை வந்து அவர் அந்த இதில் வந்து தண்டனை வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்குது. இடைக்கால தடைன்னு அவர் கண்டினியூ ஆகிறாரு. அது போக வந்துட்டு இதற்கான விசாரணை வந்து அக்டோபர் 4ஆம் தேதி வந்து இரண்டு தரப்புமே வந்து அவங்களோட மனுவை வந்து தாக்கல் பண்ணணும், அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது டாஸ்மாக் சர்ச்சை ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலை இன்னைக்கு புதுக்கோட்டை அறந்தாங்கி அந்த பகுதியில் வந்து பாத யாத்திரை போயிட்டுருக்கிறார். நடைமையினும் சொல்லக்கூடாது, நம்ம பாத யாத்திரை போயிட்டுருக்கிறாரு. அங்கே அவர் வந்து ஒரு பேசியிருக்கிறார், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அதை பற்றி அந்த அண்ணாமலையோட ஸ்பீச் பற்றி, மத்திய அரசின் திட்டங்களை வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து அவர்கள் செய்ததாகவே நிறைய திட்டங்களுக்கு அவங்களோட போஸ்டர்ஸ் ஒட்டிக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டாலினோட புகைப்படங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மோடியோட புகைப்படங்களெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிற ஸ்டாலின் வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய டாஸ்மார்க்கில் வந்துட்டு அவரோட அந்த டாஸ்மார்க் பாட்டில்ஸில் வந்து அவரோட ஃபோட்டோஸையும் டாஸ்மார்க்குள்ளே அவரோட புகைப்படத்தையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒயின் ஷாப்லையும் ஏன் வந்து அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது. ஓகே, அதுக்கடுத்தது அன்வர் ராஜா. அன்வர் ராஜா அதிமுகவில் ஒரு சீனியர் லீடர், இடையில் அங்கேருந்து விலகினார், இப்போ மறுபடியும் வந்து ஓபிஎஸ் அணியில் இபிஎஸ் அணியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்ன காரணம் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காரு, அந்த அந்த செய்தி என்ன காரணம்? அவர் விலகலை, நீக்கப்பட்டார். ஓகே, இப்போ வந்து கட்சியோட விதிகள் படி மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில் சேர்ந்திருக்காரு. கட்டங்கட்டி உசு, கட்டங்கட்டி இசு. அவர் எதுக்காக நீக்கப்பட்டார்னா, கடந்த வருடம் வந்து அதிமுகவோட தலைமை வந்து வலுவற்றதாக இருக்குது, சின்னம்மா வந்தால் அதை சரி பண்ணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். அதனால் அவர் நீக்கப்பட்டார். இப்போ வந்து மறுபடியும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்காரு. ஓகே ஓகே, அதுக்கடுத்தது மகாராஷ்டிரா. இன்னும் அந்த பையன் சொம்மாடி அடிக்கிறான். அதை பற்றி அந்த நியூ பார்த்தோன்னே அந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த நியூஸோட பேக்ரவுண்ட் என்னது? அதாவது பந்தோக்கர் அந்த ஒரு கல்லூரி, மகாராஷ்டிரா மாநிலம் தானேல இந்த ஒரு கல்லூரி, இந்த கல்லூரியில் வந்து என்சிசி கேம்ப்பு, இன்னும் ஸ்கவுட் அந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. இதை ஒரு சீனியர் வந்து அதை வழி நடத்துகிறாருப்பில்ல, அந்த என்சிசி கவுண்டில் அந்த ஒழுங்காக பரேட் பண்ணல, அந்த எதுவுமே சரியாக பண்ணலன்னு சொல்லி அவங்கள அந்த ஒரு மழையில் முட்டி போட, அதாவது முட்டினா குப்புறப்படுக்க வச்சு ஒரு லத்தியா, அது என்ன பெரிய ஒரு பெரிய பட்டை, பட்டையை எடுத்து அடி அடிக்கிறான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவன் அடித்து வழி தாங்காமல் திருப்பினாலும் அவனை விடலை, மறுபடியும் நீ குப்புறப்படுத்தி அவனை வச்சு அடியேடுன்னு அடிச்சுக்கிறாங்க. அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, அவனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, அது சரியான நடவடிக்கை எடுத்து நாங்கள் போலீஸ் புகார் கொடுத்தாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்சிசியில் திஸ் த ஃபஸ்ட் பிஹேவியர். நீங்கள் எத்தனை பேர் என்சிசியில் இருந்திருக்கீங்கன்னு தெரியாது, நான் எனக்கு இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும். இவனுங்க ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து ஃபைனல் இயர் பசங்க ஃபைனல் சீனியர் வந்து ஜூனியரை வந்து ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. எப்படின்னா தார் ரோட்டில் கை தட்டணும், அட்டிகிறானுங்க அட்டிகிறானு கையெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரைஃபிளை தூக்கிட்டு ஒரே இடத்துல போடணும், பார்த்த பிறகு போடா இதெல்லாம் வந்து இதுவா, இதில் போய் சேரணுமா போ அப்படின்னு என்சிசியில் இருந்திருக்குல்ல. சீனியர் அண்டராம்ஸருக்கு வந்துட்டு பெரிய ஒரு இதுவே இருக்குது, அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வந்து தட்டாமல் பண்ணியே ஆகணும், அது வேற வழியே. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்யா அது வந்து என்னென்னா, ஆர்மியோட கோட் அப்படின்பாங்க. எப்படின்னா சீனியர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே செய்யணும், அதுக்காக தான் நாளைக்கு சீனியர் எக்ஸாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாதா, அது மாதிரி வந்துட்டு அந்த அட்ரஸ்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கடுத்தது கார்த்தி, இந்த பத்ருபா நாணயத்தை பற்றி என்ன செய்தி? விழுப்புரமில் வந்து இப்போ பத்ருபா நாணயம் வாங்குறதில்லைன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் விழுப்புரம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பெரும்பாலான தமிழக மாவட்டங்களில் வாங்குறதில்லை. நான் ஈரோடு ஊருக்கு போகிறதா இருந்தால் பத்ருபா என்ன காயின்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் தனியாக வச்சுட்டு தான் போகணும். இப்போ வந்து விழுப்புரத்தில் அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது மக்கள்கிட்ட வந்து அந்த போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அது ஒரு வதந்தி மூலமாக தான் இந்த செல்லாது அப்படிங்கிற அந்த வதந்தி மூலமாக தான் மக்களுக்கு பயம் வந்து வாங்காமல் இருக்காங்க. அதை சரி செய்கிறதுக்கான வங்கி ஊழியர்கள் வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன கிராமம், காஞ்சிபுரம் பக்கத்தில், காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் போயிட்டு
ஒரு பொருள் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா ஐயோ இதெல்லாம் செல்லாதுங்க என்ன ஏங்க இது சென்னை சென்னை காசுங்க இது அப்படின்றாங்க. சென்னை காசா இல்லைங்க இது எல்லாமே இந்தியாவோட காசு தான். இல்லைப்பா நீ 10 ரூபாய் நோட்டாக இருந்தால் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் சீமானோடைய பேச்சு தொடர்ந்து இன்னும் வந்து அந்த பேச்சு வந்து அடங்கலை அப்புறம் சப்சிடைஸ் ஆகலை. திருமாவளவனை அதை பற்றி கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துலேயே ஒரு முரண் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அந்த சீமானோடைய பேச்சுக்கு திருமாவுடைய கருத்து என்ன வருது? திருமா வந்து அது வந்து லாஜிக்கலாக இருக்குது. எந்த எது லாஜிக்கலாக அந்த மைனாரிட்டின்னு சொன்னதா இல்லை இல்லை இந்துக்கள் நம்ம கேட்ட கேள்வி அதான் கேட்டேன். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தான்கள் பிள்ளைகள் சொல்கிறாரு அப்படின்னு அதை கேட்கும்போது அது லாஜிக்காக தான் இருக்குது. கரெக்டான வார்த்தையை சொல்லணும். தர்க்க ரீதியான இதுதான் கரெக்ட் எக்ஸாக்ட் வார்த்தை இல்லைனா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மொத்த மீனிங் மாறிடும். தர்க்கம் தர்க்க ரீதியாக சரியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே தர்க்க ரீதியான சரியானதான். ஆனால் திமுகவுக்கு பயன்படக்கூடாதுன்னு நினைக்காதவர் ஒருவேளை பாஜகவுக்கோ சனாத சக்திகளுக்கோ பயன்பட்டால் அது நாட்டை எந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு போகும் அதை அவர் யோசிக்க தவறிட்டார் அப்படின்னு தோழமை சுற்றுலாம் சொல்லியிருக்காரு. அதுபோக மறுபடியும் தொடர்ச்சி என்ன சொல்கிறாருன்னா சிறுபான்மையர்னு சொல்கிறது அவர் வந்து மொழி ரீதியான பெரும்பான்மைகள் அடைக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மத அடிப்படையில் தான் இங்கே இந்தியாவில் ஒடுக்கப்படுறாங்க. சங் பரிவார்கள் பாஜக போன்ற அமைப்புகளெல்லாம் அவங்கள மத ரீதியாக ஒடுக்க தான் பார்க்குறாங்க. அதை தான் நம்ம எதிர்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் இந்த விஷயத்தை வந்து இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அதை பற்றி அது ஒரு அதே அகெயின் அது ஒரு டீப் டிஸ்கஷன். சில நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தான்களின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் பேசுகிற அரசியலில் தர்க்கம் இருக்கிறது. திமுகவுக்கு பயன்படக்கூடாது அதிமுகவுக்கு பயன்படக்கூடாது என்று கருதுகிறவர் பாஜகவுக்கு பயன்படலாம் என்று எவ்வாறு கருதுகிறார் அல்லது நம்புகிறார்? பாஜகவுக்கு பயன்பட்டால் நாட்டின் நிலை என்ன ஆகும் என்பதை அவர் சிந்திக்க வேண்டும். கற்பனையாக இவர் ஒரு பெரும்பான்மையை இஸ்லாமியர் மீதும் கிறிஸ்தவர் மீதும் திணிக்க பார்க்கிறார். அப்படி இங்கே அதை சாத்தியப்படுத்த முடியாது. அவர்கள் மசூதியை தாக்குவது மொழி அடிப்படையில் அல்ல, அது மதத்தின் அடிப்படையில் தான். கிறித்தவர்களை தாக்குவது மொழி அடிப்படையில் அல்ல, அவர்கள் மதத்தவர்கள் கிறித்தவர்கள் என்பதால் தான். பைபிளை கொளுத்துவதும் குரானை கொளுத்துவதும் மதத்தின் அடிப்படையில் தான். ஆகவே அந்த அரசியல் இங்கே இந்தியாவில் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிற வேளையில் அவர் இல்லாத ஒன்றை கற்பனையாக இங்கே கற்பிதம் செய்ய முயற்சிக்கிறார். இது 100க்கு 100 சங் பரிவார் கும்பலுக்கு துணை போகிற ஒரு அரசியல். இது நாட்டுக்கு நல்லதல்ல. அதுக்கடுத்தது தீனா, விவசாயிகள் வந்து வரும் ஆகஸ்ட் 15 ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. காலவரையற்ற போராட்டம் எதற்காக, எங்கு, ஏன்? இந்த கூட்டம் வந்து மதுரையில் நடந்தது சார். அதாவது தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம். இதில் வந்து பிஆர் பாண்டியன் தலைமை வகித்தார். அதன் பிறகு இப்போ செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொல்கிறாருன்னா, திமுக தலைமையிலான தமிழக அரசு வந்து விவசாயிகளுக்காக விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை. அவங்க சரியான எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு இதுவரைக்கும் ஒரு கருத்து கூட்டக்கூடும் நடத்தினதில்லை. என்எல்சி விவகாரத்தை வந்து கைவிடணும், மத்திய அரசு மக்களை இன்னும் வஞ்சிக்கிறது, கரும்பு நெல் பயிர்களுக்கெல்லாம் சரியான விலையை இன்னும் கொள்முதல் செய்யலை, இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து சென்னையில் இன்னும் பிளேஸ் இல்லை, சென்னையில் நாங்கள் ஒரு காலவரையற்ற போராட்டம் நடத்த போகிறோம் ஆகஸ்ட் 15 அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே. அதற்கடுத்தது வீரலட்சுமி. வீரலட்சுமி வந்து பயங்கர குண்டெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன 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 இன்னைக்கு வருமான வரித்துறை அலுவலகத்திலே போயிட்டு கவர்னரை பற்றியும் அண்ணாமலை பற்றியும் கம்ப்ளைண்டா சொல்லி? தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர், தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் அவங்க வீரலட்சுமி. அவங்க வந்து இன்னைக்கு பார்ட் 2 அதாவது டிஎம்கே பைல்ஸ் மாதிரி இவங்க பிஜேபியோட ஊழல் 2 அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் கொடுக்குறாங்க. இதில் என்னன்னா, அந்த மாலினி ஜெயச்சந்திரன் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 100 கோடி மதிப்பில் ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 2வது 100 கோடி மறுபடியும் 100 கோடியில் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னா, கருப்பு பணத்தை வந்து கருப்பு பணம் ஊழல் இதெல்லாம் சேர்ந்துதான் இவங்களோட சொத்தெல்லாம் இருக்குது. இதில் வந்து பாதி கட்டிங் ஆளுநருக்கும் போகுது, அண்ணாமலைக்கு போகுது. அண்ணாமலையோட நடைப்பயணமே இந்த ஒரு பணத்தால் தான் இன்னைக்கு அவர் செயல்பட்டு இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. இவங்க வாங்குற அந்த பணத்துக்குலாம் வந்து இப்போ கட்டிங் போறதுல யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ரவி அவர்களுக்கும் ஒரு கட்டிங் போகுது, பாஜக அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கட்டிங் போகுது. இந்த பணத்தில் தான் தமிழக பிஜேபி நடத்துறாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் பண்ணுறவன், கொல குற்றவாளி, என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், பொண்ணுங்களை கடத்துறவன், இவங்கள தான் வந்து சந்தித்து அவங்களுக்கு பாதுகாப்பாரனாக இருக்கிறாங்க. ஒரு சவால் விட்டுருந்தேன். என்ன சவால்னா, நீங்கள் வந்து லஞ்ச ஊழலை எதிர்த்து நீங்கள் நடைப்பயணம் போயிருக்கீங்க, நீங்கள் வந்து
உங்கள் மேலே வந்து நீங்கள் 1008 அழுக்க வச்சுட்டு நீங்கள் வந்து நடைப்பயணம் போகிறது நீங்கள் தவறு. ஏன் இன்ன வரைக்கும் ஏன் ஆமாம் என்னுடைய மாநில மகளிரணி பொருளாளர் வந்து சுயமாக சம்பாதிச்சு அவங்க வந்து நேர்மையாக சம்பாதிச்சு தான் இந்த சொத்துக்களெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நிரூபணம் பண்ண சொல்லுங்கள். ஏன் நிரூபணம் ஏன் பண்ண மாட்டுறாரு? அப்போ மாலினி ஜெயச்சந்திரன் அவருடைய கருப்பு பணத்தில் அவர் நடைப்பயணமே போயிருக்காரு, அதுதானே உண்மை. மக்கள் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் என் மண்ணில், என் தமிழ் மண்ணில், என் தமிழர்களுடைய பணத்தை ஒத்த ரூபாய் யார் எடுத்து சாப்பிட்டாலும் அவங்க ஒத்துருன்னு நாங்கள் சும்மா விட போகிறதில்ல. அண்ணாமலை அவர்கள் வந்து மாலினி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்து தான் அப்படின்னு நிரூபணம் செய்யுங்க. அப்படி நிரூபணம் செய்யலைன்னா அடுத்த இன்னும் ஒரு 10 தினத்துக்குள்ளே வந்து இன்னும் ஒரு 400 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சொத்துக்களை வந்து வாங்கி மாலினி ஜெயச்சந்திரன் வச்சுருக்காங்க. அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை திரட்டி 3வது புகாராக கொடுக்க வரேன். அன்னைக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்க, அப்படி இல்லையா நடைப்பயணத்தில் நாண்டுகுன்னு தொங்க சொல்லுங்க. அதற்கடுத்தது ராபின், அள்ளி கொடுக்கும் அப்பள வியாபாரி, இதுதான் இந்த நியூஸோட டைட்டில். என் நியூஸ் என்ன, மதுரை தத்தநேரியை சேர்ந்தவர் வந்து ராஜேந்திரன். இவர் வந்து இவர் 86 வயசாகுது. இவர் வந்து சொந்தமாக அப்பளம், மோர் மிளகாய், அப்புறம் வத்தல் வியாபாரம்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் சமீபமாக மாநகராட்சி பள்ளிக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு 1.81 கோடி கொடுத்துருக்கிறாரு. இப்போ முன்னதாகவே இவர் நிறையா உதவிகள் செஞ்சுருக்கிறார். 2018 திருவிக்கா மேல்நிலை பள்ளிக்கு 10 வகுப்பறைகள் அப்புறம் இருசக்கர வாகனம் நிறுத்த வேணும் கொடுத்துருக்குறாரு. சைக்கிள் பார்க்கிங் வந்து 1 கோடி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ் 10 லட்சம் செலவில் டிஃபன் பாக்ஸ் அப்புறம் அரிசி எல்லாரும் கொடுத்துருக்கிறாரு. மனுஷனா இவன் தான் மனுஷன். அப்புறம் ராஜேந்திரன் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருனா, நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு கீழே இப்போ 40 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு வர வருமானத்தில் நிறைய பேர் நான் தானம் தர்மம் பண்ண விரும்புகிறேன்னு அவர் சொல்லியிருக்கேன். வெரி குட், வெரி குட். அதுக்கடுத்தது குடியரசுத் தலைவர் முர்மு வந்து முதுமலைக்கு வராங்க. அந்த முதுமலைக்கு வர்றதை பற்றி என்ன செய்தி? முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை வராங்க. பலத்த பாதுகாப்பு இருக்குது இவங்களுக்கு. இப்போது இந்த விஸ்பரர்ஸ், எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ்ன்ற படம் ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. இவங்க பொம்மன் பில்லி அவங்கள வந்து நேரில் போய் சந்திக்கிறதா சொல்கிறாங்க. அதில் இந்த தெப்பக்காடில் யானை முகாமை பார்வையிடுறதாகவும், அதுக்கு அங்கே இருக்கிற வாழ்கிற பழங்குடி மக்களையும் சரி, அப்புறம் அந்த கிராமத்தையும் பார்வையிடுறதா சொல்கிறாங்க. இவர் வந்து டெல்லியிலேருந்து தனி விமானமில் மைசூர் வரைக்கும் வராங்க. மைசூர்லேருந்து மசனகுடிக்கு ஹெலிகாப்டரில் வராங்க. அங்கேருந்து 6 கிலோமீட்டரில் வனச்சாலையில் வராங்க. இல்லை இதுதான் இங்கே சிக்கல். என்னென்னா, இதற்கு முன்பு வரை ஊட்டி வரணும்னா எல்லாருமே கோயம்புத்தூர் வழியாக வந்துட்டு ரோட்டில் தான் வருவாங்க. ஓகே, இப்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ மசனக்குடி பக்கத்தில் ஒரு ஹெலிபேடில் வந்து இறங்குறாங்க இல்லையா, இதுதான் ஒரு ப்ரெசிடெண்ட்டாக மாறும். அடுத்தது யார் வரணாலும் மசனக்குடியில் வந்து இறங்குவாங்க, மசனக்குடியில் இறங்குவாங்க. இப்போது ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும்போது எவ்வளோ சத்தம் ஏற்படும், அப்போ அங்கே உள்ள ஒயில்ட் லைஃப்பில் என்ன ஆகும்? இதை தான் வந்து அங்கே உள்ள லோக்கல் என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க. இது வந்து மோடி வரும்போது இது மாதிரி நடந்துச்சு, அதுக்கடுத்தது இவங்க வரும்போது நடந்துச்சு, அதுக்கடுத்து அடுத்த இப்போ எம்பி எலெக்ஷன் வரும்போது முக்கியமான பாஜக உள்ள போட்டி போடுறவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவங்க வர்றவங்க தொடர்ச்சியாக இந்த ஹெலிகாப்டர் இங்கே வந்து இறங்க இந்த மொத்த வைல்ட் லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது அங்கே ஒரு முக்கியமான கன்சர்னாக இருக்குது. அதனால தான் இதை நியூஸாகவே நம்ம எடுத்தோம். ஓகே, அதுக்கடுத்தது நிக்கோபார் தீவில் என்ன நடந்திருக்கு? நிக்கோபார் வளர்ச்சி திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 9.64 லட்சம் மரங்கள் வெட்ட வேண்டிய தேவை ஏற்படலான்னு அமைச்சர் அஸ்வினி குமார் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கார். இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நிக்கோபார் தீவுகளில் வளர்ச்சி திட்டத்துக்காக 75,000 கோடி ஒதுக்கி விமான நிலையம், சரக்கு போக்குவரத்து, கப்பல் துறைமுகம்லாம் ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் வெட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.